Hi friends, Group 2 Mains class la Tamil Nadu administration endra subject la district administration maavatta nirvagam inda topic nama paathut irukom idinude 12 marks already paathaachi ipo vandu 15 marks paakala so idu vandu syllabus la paathina inga da cover aagudhu idhula vandu role in people welfare oriented program dhaan ketirukanga adhaadu avangalode role mathapadi nama vandu inga welfare programs direct ah paaka thevailla ena or welfare program porutharikkum either central government or state government dhaan kondu varuvaanga just implementation pandra dhaan district administration oda vela அதனால் இவங்க எதுவும் தனிப்பட்ட திட்டங்கள் தான் கொண்டு வர மாட்டாங்க ஸோ நமக்கு ஸ்பெசிஃபிக்காகவே வந்து ஸ்கீம்ஸ்னு நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு அண்ட் இந்தியாவில் முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதில் வந்து இவங்களுடைய ரோல் அதாவது ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வரதுல இவங்களுடைய ரோல் இதை வந்து நம்ம பார்ப்போம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்கெடியூல் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் என்ன ஆர்டரில் வந்து எடுக்க போகிறோன்னு ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ்ன்றதுனால நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ தான் ஜாயின் பண்ணணும் இல்லை பட் இன்றைக்கி வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மேக்ஸிமம் சாட்டர்டே அண்ட் சண்டே மேக்ஸிமம் ஒரு மந்த்துக்கான இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்ட் இந்தியான்னு பிரிச்சிருக்கோம் ஸோ அதில் வந்து மொத்தமாக ரெண்டு பார்ட்டை இப்போ தமிழ்நாடுக்கு ரெண்டு பார்ட் வீடியோ ஸோ ரெண்டு வீடியோ இந்தியாவுக்கு ரெண்டு வீடியோ ஸோ ஆல்ரெடி சொன்னது வந்து ஒரு 120 டாபிக்ஸ் கிட்ட சொன்னோம் பட் இப்போ வந்து எடுக்கும்போது தான் தெரியுது இது வந்து நிறையா கவர் ஆகுதுன்னு ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 எபோ டாபிக்ஸ் 200 டு ஒரு 300 டாபிக்ஸ் கிட்ட இதில் வந்து கவர் ஆகும் ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஸ்கெடியூல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக என்ன அதுக்கப்புறம் அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோடைய ஒர்க் என்ன இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இன்னொரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஸோ லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி இதை வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும் சொல்லியிருந்தோம் ஏன்னா நிறைய குரூப் ஒன் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் குரூப் டூ மெயின்ஸில் இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை பேஸ்டாக நம்ம இதில் வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாயத்து ராஜ் எப்படி அது வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு நம்ம இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் எப்படி எவால்வ் ஆகி வந்திருக்கு இதை வந்து நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜோட இந்த 73rd அமெண்ட்மெண்ட்டு அது மூலமாக தான் பஞ்சாயத்து ராஜுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்கன்னு நிறைய மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி முனிசிபாலிட்டிஸ் அதாவது லோக்கல் கவர்மெண்ட் இதனுடைய எவல்யூஷன் அண்டு ஃபியூச்சர்ஸ் இதை வந்து நம்ம ஓவரால் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ இதில் நல்லா கவனிங்க இதில் வந்து நான் எல்லாமே கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக தான் கொடுத்துருக்கேன் இன்கேஸ் நான் இது வந்து நிறைய பக்கங்கள் கொண்டு கொடுத்துருக்கேன் ஏன்னா சப்போஸ் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா பிகாஸ் இதில் வந்து பாருங்கள் இதில் ஒரு ஒரு கமிட்டியை பற்றியுமே நான் வந்து டீப்பாக கொடுத்துருக்கேன் நமக்கு வந்து ஒரு 12 மார்க் 15 மார்க் கேட்டால் நீங்கள் ஒவ்வொரு கமிட்டியை பற்றி ஒரு 1 or 2 லைன் மென்ஷன் பண்ணால் போதும் பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கமிட்டியை மட்டும் கொடுத்து 6 மார்க்கில் கேட்டாங்கன்னா இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்த விஷயந்தான் படிக்கும் போது டீப்பாக படிச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அதை வந்து எப்படி கேட்டாலும் மாற்றி எழுதுகிற டெக்னிக்கை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரணும்னு ஸோ நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் டீப்பாகவே படிச்சுப்போம் இப்போ பஞ்சாயத்து ராஜ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3-tier ஸ்ட்ரக்சர் ஸோ நார்மலாகவே நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-tier ஸ்ட்ரக்சர் இந்த பஞ்சாயத்து ராஜோட எய்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜோனல் லெவலில் வில்லேஜ் லெவலில் வந்து ஒரு செல்ஃப் கவர்மெண்ட்டு இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறவங்க ஒரு ஸ்டேட் இருக்கும் அதுக்குள்ளே ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே பஞ்சாயத்து இருக்கும் ஸோ இவங்க வந்து இங்கே இருக்கிற பஞ்சாயத்து நடுவில் ஸ்டேட் நடுவில் டிஸ்ட்ரிக்ட் ஸோ இவங்க வந்து இந்த பஞ்சாயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இதே வந்து இந்த பஞ்சாயத்துக்கான சில உரிமைகளை கொடுத்து அங்கே சில தலைவர்கள் கொடுத்தா அவங்க எந்த அளவுக்கு அது எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் அதை தான் வந்து டீசென்ட்ரலைஸ்டு சென்ட்ரல் மட்டும் இல்லாமல் கீழே சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்டு கூட ஒரு தனி ஒரு உரிமையை வந்து கொடுக்கணும் ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு பிளானிங் உருவாக்குறதுல ஸோ எல்லாத்துலேயுமே உரிமை கொடுத்தா அவங்களும் எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆவாங்க ஸோ அதுதான் வந்து பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டிஸ் இதனுடைய மெயின் எய்ம் ஒரு சின்ன லெவலில்
இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்க மாதிரி ஒரு பஞ்சாயத்து லெவல்லையும் அதுக்கான சில தலைவர்கள் அவங்கள முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டிஸ் இதெல்லாம் வந்தது. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஜோனல் லெவலில், வில்லேஜ் லெவலில், அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த பஞ்சாயத்து ராஜ்ன்றது இருக்குது. இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் நம்ம ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பேசிக்காகவே நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு விஷயம், அதுவும் இதுக்கான ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் ஆல்ரெடி அதை பற்றி கொஞ்சமாவது சொல்லியிருக்கணும். ஸோ நம்ம ஆர்டிக்கல் 40 டிபிஎஸ்பியில் இதை பற்றி வந்து இந்த காந்தியன் பிரின்சிபலை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் என்ற ஒரு விஷயத்தை வந்து இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னு. கிராம பஞ்சாயத்துகளை ஒழுங்கமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் அவை தன்னாட்சி அலகு அல்லது பிரிவாக செயல்படுவதற்கு தேவையான அதிகாரங்கள் மற்றும் ஆணை பொறுப்புகளை வழங்கப்பட வேண்டும். ஸோ தன்னாட்சி செல்ஃபாக வந்து அவங்களே வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான அதிகாரத்தையும் வந்து கொடுக்கணும். இதுதான் நம்ம ஆர்டிக்கல் 40 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமில் கேட்டால் இந்த அளவுக்கு பெரிய பாயிண்ட்டாக எடுத்தவளோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால சொன்னால், ஆர்டிக்கல் 40 ஆஃப் டிபிஎஸ்பி அப்படின்னு போட்டு இந்த ஸ்டேட் ஷால் டேக் ஸ்டெப்ஸ் டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ இந்த பஞ்சாயத்து ராஜ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து அதனுடைய எவால்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஏன்ஷியன்ட் பீரியட் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்துன்றது இருந்திருக்கு. நார்மலாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியல் பவர்ஸ், ஜென்ரலாக நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்க்கும்போதே பார்த்தோம், கொஞ்சம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஜுடிஷியல் பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவர் எல்லாமே இருந்தது. இப்போயும் ஒரு சிலது இருக்குது, பட் அப்போ தான் அவங்க முடிவு எடுக்கிறது தான் எல்லாமே முன்னுரிமையாக இருக்கும். இவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் பீரியட், முகல் பீரியட் அப்போ தான் வந்ததுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்துன்றது ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு. முகலாயர் மற்றும் ஆங்கிலேயர்கள் மற்றும் இயற்கையான மற்றும் கட்டாய சமூக பொருளாதார மாற்றங்கள் கிராம பஞ்சாயத்துகளின் முக்கியத்துவத்தை குறைப்பதற்கு உட்படுத்தியது. பிகாஸ் இவங்க தான் வந்து ஹெட்டு, இவங்க தான் ஒரு கிங்கு தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. ஸோ அந்த பஞ்சாயத்து ராஜ்ன்றதுக்கான முன்னுரிமை வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் அப்போ கொஞ்சம் சுதந்திரம் கிடைக்கிற அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருந்ததில்ல. கொஞ்சம் அப்பர் கேஸ்ட் பீப்புள் அவங்க எல்லாமே தான் நம்மளுடைய சோஷியல் சார்ந்த எல்லா முடிவுகளையும் எடுத்துருந்தாங்க. கொஞ்சம் இந்த ஜமீன்தாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இதுக்கான சில ஸ்டேட்டஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இதுக்கான ஒரு செல்ஃப் வந்து இருக்குது. பட் இப்போவும் நிறைய ப்ராப்ளம் இதில் இருந்துட்டு தான் இருக்குது. அதை கூட ஒரு குரூப் அண்ட் மெயின்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க பஞ்சாயத்து ராஜில் இன்னமும் நிறையா வந்து ரீசன் ஃபார் நாட் ஃபங்க்ஷனிங் எஃபிஷியன்ட் சம்திங் அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னமும் நிறையா ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஓரளவுக்கு அது கொஞ்சம் டெவலப்டாக ஆகியிருக்கு முன்னாடி இருந்ததுக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷனில் எனக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து ராஜ் டெவலப் பண்ண மெயினாக இந்த ஒரு 4 கமிட்டிஸ் வந்து மெயின் ரீசனாக இருந்திருக்கும். ஸோ என்னென்ன கமிட்டி பார்த்திங்கன்னா, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா குழு, ஜிவிகே ராவோ கமிட்டி, எல்எம் சிங்வி கமிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 1957 இதனுடைய எல்லாமே இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இயர்ஸு, அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் இந்த கமிட்டிஸோட நேமு இதெல்லாம் நான் வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது சில விஷயம் சொல்லிடுறேன், ஆன்சர் ரைட்டிங் அப்பையும் சில சொல்கிறேன். ஸோ இதை தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேக்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்கோரும் கிடைக்கும். ஓகே, இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஞாபகம் வச்சுருக்காங்கன்றதுக்காகவே மார்க் வந்து தருவாங்க. ஸோ இந்த கமிட்டி வந்து எதுக்காக மெயினாக வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து 1952 இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று வந்திருக்கும், அதாவது சமூக மேம்பாட்டு திட்டம். ஸோ அதை வந்து அது வந்து அந்த அளவுக்கு வந்து பிளான் போட்ட மாதிரி எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அது வந்து எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து வந்திருக்கும். ஸோ இந்த கமிட்டி வந்து
அதாவது டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, சென்ட்ரல் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்கனையும் பிரிக்குது, ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி. ஸோ இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரல்னால் இது மட்டும்தான், டீசென்ட்ரலைஸ்னால் அப்படியே பிரித்து தராது, மக்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பிரித்து தராது. ஜனநாயக பரவலாக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளை எப்படி வந்து கொண்டு வரலாம், இதுக்கான பரிந்துரைகளை இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இப்போயும் அட் ப்ரெசன்ட் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது இதுதான். த்ரீ டயர் சிஸ்டம் இவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத், செகண்ட் வந்து பஞ்சாயத் சமிட்டி, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜில்லா பரிஷத். ஸோ இதை வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி தான் இனிஷியலாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தான் நம்ம வந்து பின்னாடி எல்எம் சிங்வி கமிட்டி 1986 இதே அப்படியே எடுத்து இதுக்கான ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருந்துருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த கிராம பஞ்சாயத்துக்கான டைரக்ட் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள், பஞ்சாயத் சமிதி, ஜில்லா பரிஷத் இதுக்கான இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் உள்ள மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், இதை பற்றியும் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமில் மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அசோக் மேத்தா குழு வந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து 1977 வந்திருக்காங்க. எதுக்காகனு பார்த்திங்கன்னா, என்ன தான் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இவங்க வந்து வந்திருப்பாங்க. இவங்க வந்து இந்த த்ரீ டயர், அதாவது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி சொன்ன த்ரீ டயர்லேருந்து டூ டயர் மாற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இந்த ஜில்லா பரிஷத்னு ஒன்று டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொண்டு வாங்க, மண்டல் பஞ்சாயத்து ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க, குரூப் ஆஃப் வில்லேஜர்ஸ்னு. ஸோ இதை வந்து நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம், பட் இந்த கமிட்டி எவல்யூஷன் படி தான் நம்ம பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் என்றது இப்போ உருவாகி இருந்திருக்கு. ஒவ்வொரு கமிட்டியிலேருந்தும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம எடுத்துருந்திருப்போம். ஸோ ஜில்லா பரிஷத் மாவட்ட அளவில் மற்றும் மண்டல் பஞ்சாயத்து கிராமங்களின் குழு என இரண்டு அடுக்கு முறையாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த ஜில்லா பரிஷத் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கலாம். ஸோ அவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அவங்க தான் வந்து பிளானிங்கை மேக் பண்ணுறதா இருக்கணும், ஜில்லா பரிஷத் நிர்வாக அமைப்பாகவும் மாவட்ட அளவில் திட்டமிடும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். இதெல்லாம் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜிவிகே ராவக்குழு, ஜிவிகே ராவக்குழு இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1985 வந்திருக்காங்க. ஸோ இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லியிருக்காங்க, என்னென்னா கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ்னு, வேர் இல்லாத புல் மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து சில போஸ்டிங் தான் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ஒரு 12 மார்க் தான் கேட்டால் இதை பற்றி டீப்பாக சொல்ல தேவை. ஜஸ்ட் அந்த கமிட்டி போட்டு அந்த இயர் போட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை ஒரு 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 லைனில் சொன்னால் போதும். தனிப்பட்டு இதை மட்டும் ஒரு இது போட்டாங்கன்னா அங்கே வந்து இதை ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி காட்டுங்க, ஒரு 6 மார்க்கில் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் இந்த போஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுங்கள், ஜனநாயக பரவலாக்கல் திட்டத்தில் ஜில்லா பரிஷத் மிக முக்கியமான அமைப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எலெக்ஷன்ஸ் டு த லெவல்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஷுட் பி ஹெல்டு ரெகுலர்லி. ஸோ எலெக்ஷன்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான குழு தான் எல்எம் சிங்வி குழு. ஸோ இவங்க வந்து 1986 இவங்கள வந்து ரீவைட்டலைஸ் த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், அதாவது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை மேம்படுத்துறதுக்காக தான் இவங்கள வந்திருப்பாங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டே எடுத்தோடனே பஞ்சாயத்து ராஜுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுங்க. நம்ம இப்போ வந்து பார்க்குறோம்ல, அதாவது இந்த 243 ஆர்டிக்கல் படி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் என்ற ஒரு விஷயம் இருக்குன்னு. ஸோ அதை ரெக்கமெண்ட் பண்ணது இவங்க தான். ஸோ இவங்க ரெக்கமெண்ட் பண்ணபடி தான் இந்த 73rd அமெண்ட்மெண்ட், 74th அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் படி தான் நம்ம பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஆல்ரெடி இருந்த ஒரு செட்டப்பை கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இவங்க சொன்னது, அதுக்கப்புறம் வந்து சில ஸ்டெப்ஸ் தான் வந்து நம்ம இதில் வந்து எடுத்திருந்திருப்பாங்க. அதாவது எந்த ஒரு பில், ஆக்ட், அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் வர்றதா இருந்தாலும் கொஞ்சம் இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது தன்னாட்சி நிறுவனங்கள் இவங்களுடைய பங்கேற்பும், இவங்க வந்து நிறையா வந்து போராடுவாங்க அதுக்காக. ஸோ அதுபடி தான் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் வந்து 2 அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுபடி தான் 73rd அமெண்ட்மெண்ட், அதுபடி ரூரல் லோக்கல் பாடிஸ் பஞ்சாயத், 74th அமெண்ட்மெண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் முனிசிபாலிட்டி. ஸோ இதை வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இதில் தான் வந்து பஞ்சாயத்துன்றத வில்லேஜ் லெவல்லையும் கிராம அளவில் பஞ்சாயத்துகள், பஞ்சாயத் சமிட்டின்றத பிளாக் லெவலில், தொகுதி அளவில் பஞ்சாயத் சமிதிகள், ஜில்லா பரிஷத் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில். ஸோ இந்த மாதிரி மூணு ஆர்கனாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, பஞ்சாயத், பஞ்சாயத் சமிதி, ஜில்லா பரிஷத்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இதை வந்து கிராம பஞ்சாயத், இதை வந்து நம்ம இங்கே வந்து வில்லேஜ் லெவல், பிளாக் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து பிரித்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ எவல்யூஷன் கேட்டாங்கன்னா, மெயினாக ஒரு ஏன்ஷியன்ட் பீரியடில், பிரிட்டிஷ் பீரியடில், அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் இந்த கமிட்டிஸ் இதெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது இதை சொல்லி ஓரளவுக்கு இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் இதெல்லாம் சொன்னிங்கன்னா ஓரளவுக்கு போதுமானதுதான். ஸோ கன்க்ளூஷனில் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் இதில் வந்து இந்த இதனுடைய ஆர்டிகல்ஸை மென்ஷன் பண்ணணும். 243A to 243O, பார்ட் வந்து 9 அண்ட் ஷெடியூல் வந்து 11, இதை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸை இப்படி தான் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த கன்க்ளூஷன் வந்து ஒரு கோட்டாக இருந்தது. ஸோ இதை வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி காந்திஜியும் நிறையா பஞ்சாயத்து பற்றி சில கோட்ஸ் தான் சொல்லியிருக்கா, அதை கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். பண்டித ஜவஹர்லால் நேரு பஞ்சாயத்து ராஜ் முறையை பாதுகாத்து கிராமங்களில் உள்ள மக்களுக்கு ஆணை அதிகாரம் மற்றும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும், பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் வழங்குவோம். ஸோ இதை வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம், பஞ்சாயத்ராஜ் சிஸ்டம் வந்து அதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான். ஸோ இதில் என்னென்ன தான் சொல்லியிருக்காங்க, இதில் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, இது வந்து நிறைய எக்ஸாமில் வந்து 2-3 எக்ஸாம் மெயின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் மெட்டீரியலை வந்து மென்ஷன் பண்ணுறேன், எந்தெந்த மெயின்ஸில் வந்து கேட்டிருக்காங்கன்னு, குரூப் 1 மெயின்ஸ் எந்த இயர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். பட் இது வந்து 2-3 மெயின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிளாஸஸ் எடுக்கிறதே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓல்டு கண்டென்ட், அப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக சில ஃபேமஸ் ஆத்தர்ஸ் புக், இதிலேருந்து தான் நம்ம மெயினாக வந்து எடுக்கிறோம் கொஸ்டின்ஸ் எல்லாமே. மேக்ஸிமம் எந்த ஒரு டாப்பிக்கில் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கேட்கலாமே எல்லாமே கவர் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், ஆல்ரெடி நம்ம பஞ்சாயத்ராஜ் சிஸ்டம் பற்றி பார்த்தோம், இது வந்து செல்ஃப் கவர்மெண்ட், ஆர்டிகல் 40 இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதையே நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் இதை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க, அதையே தான் வந்து எல்லாத்துக்கும் மென்ஷன் பண்ணுங்கன்னு. ஸோ எல்எம்சிங்வி கமிட்டி இவங்க கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது படி தான் இந்த 73rd அமெண்ட்மெண்ட் என்ற ஒரு விஷயம் வந்து செல்ஃப் கவர்மெண்ட், பஞ்சாயத்ராஜ்க்கான ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் என்றது வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல், இந்த ஆர்டிக்கல் தான் இதுக்கான ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 243A to 243O, பார்ட் 9, பகுதி 9, அட்டவணை 11. இதில் மொத்தம் ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ், அதாவது இதில் உள்ள இந்த மெம்பர்ஸ், சேர்பர்சன் இவங்கள்லாம் வந்து 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் இதில் இருக்கும், அதாவது அவங்க செயல்படுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ், அதுபடி தான் அவங்க வந்து எல்லா செயல்களையும் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆக்டில் அகெயின் வந்து அதுவே தான் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் 40 டிபிஎஸ்பி படி தான் இந்த இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆக்டோட முக்கியத்துவம் சப்போஸ் கேட்டாங்கன்னா இதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ இதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராம சபா என்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே நான் ஆர்டிக்கல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் மென்ஷன் பண்ணுங்கள். ஆர்டிக்கல் 243A கிராம சபை, கிராம சபா தான் பஞ்சாயத்ராஜோட முதன்மையான அமைப்பு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட கிராம சபா பற்றி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 4 மீட்டிங்ஸ் தான் வந்து கிராம சபா எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, இப்போ வந்து அது 6 மீட்டிங்ஸாக தமிழ்நாடுல வந்து மாற்றியிருக்காங்க. ஸோ அதை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தனது அதிகாரங்களை செயல்படுத்தும் மற்றும் மாநில சட்டமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட செயல்பாடுகளை செய்கிறாங்க. இவங்களுடைய வேலை வந்து ஜஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அவங்க என்ன வேலை விடுறாங்களோ அதை வந்து இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இட் இஸ் எ வில்லேஜ் அசம்பிளி கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் தி ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் வித்தின் த ஏரியா ஆஃப் பஞ்சாயத். ஸோ எல்லா ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸும் இதில் வந்து இருக்காங்க. இதில்
இதை தவிர்த்து நமக்கு ஒரு 6 மார்க் கிராம சபா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த கிராம சபாவோட மீட்டிங் பற்றி மெயினாக வந்து சொல்லணும். இந்த 2 பாயிண்ட்டை வந்து இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களோட குவாலிஃபிகே தட் இஸ் இந்த மெம்பர்ஸ் வந்து யாராக இருப்பாங்க, ஸோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அதாவது மெம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் வந்து டைரெக்டாக எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி வராங்க. இவங்களுடைய சேர்பர்சன் இவங்களோட ஹெட்டு தான் அந்த மெம்பர்ஸ்லேருந்து இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணி வருவாங்க. ஸோ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து டைரக்ட் எலெக்ஷன் தான், அதில் உள்ள சேர்பர்சன் இவங்களுக்கு தலைமை தான் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலம் வருவாங்க. அப்புறம் இந்த கிராம சபோட மீட்டிங்ஸ் பற்றி நம்ம வந்து சொல்லணும். மெயினாக வந்து அக்டோபர் 2 காந்தியோட பர்த்டே, அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் டே 26th, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே 15, அதுக்கப்புறம் இன்னொரு டே. ஓகே, நான் இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை வந்து சப்போஸ் ஒரு 6 மார்க்கை கேட்டாலும் நம்ம அது ரிலேட்டடாக வேறு என்னென்ன விஷயம் தெரியும்னா அதையும் ஆட் பண்ண தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இதில் 3-tier சிஸ்டம்னு நம்ம வந்து பார்த்தோம். வில்லேஜ் லெவல் பஞ்சாயத், இன்டர்மீடியட் பஞ்சாயத் சமிதி, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஜில்லா பரிஷத் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுதான் இதில் உள்ள 3-tier சிஸ்டம். இதில் வந்து இந்த இன்டர்மீடியட் அதாவது பஞ்சாயத் சமிட்டி மேக்ஸிமம் இதில் உள்ள பாப்புலேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா 20 lakhs கம்மியாக ஒரு ஏரியாவில் இருந்தால் இதெல்லாம் வந்து செட்டப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இதனுடைய சேர்பர்சன் இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 243C. ஸோ ஆல்ரெடி சொன்னதான் மெம்பர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் டைரக்ட்லி எலெக்டட் தான், சேர்பர்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மெயினாக இந்த இன்டர்மீடியட் அண்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அதாவது இடைநிலை மற்றும் மாவட்ட அளவில் இவங்களுடைய சேர்பர்சன் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து இன்டைரக்டாக அதாவது இந்த எலெக்டட் மெம்பர்ஸ்லேருந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டைரக்டாக எலெக்ட் ஆகி வருவாங்க. வில்லேஜோட சேர்பர்சன் இந்த பஞ்சாயத்து வில்லேஜோட சேர்பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், இடஒதுக்கீடு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் நிறைய தடவை கேட்டிருப்பாங்க. இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் 1/3 ரிசர்வேஷன் வந்து விமனுக்கு வந்து தரணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கும் 1/3 ரிசர்வேஷன் தான். ஸோ இந்த ரிசர்வேஷன் இது எல்லாமே வந்து சட்டமன்றம் தான் முடிவு வந்து செய்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அப்படியே இவ்வளோ வளவலன்னு எழுத வேண்டியதில் ஜஸ்ட்டு இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த பாயிண்ட்ஸ், பட் உள்ளே வாங்கிக்கிட்டு நம்ம ஓன் வேர்ட்ஸில் ஒரு 3 லைன்லேயே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன், இதை பொறுத்த வரைக்கும் இவங்களோட டேர்மும் ஒரு லோக்சபாவில் மெம்பர்ஸோட இது ஒரு அசம்பிளியில் எவ்வளோ இதுவோ அதே தான், ஒரு 5 இயர்ஸ் டேர்ம் தான் இதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி நியூவாக ஒரு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ன்றது இதாகும். இதே நடுவில் வந்து இவங்க இது வந்து கலைக்கப்பட்டால் 6 மந்த்துக்குள்ளே ஒரு வேளை கலைக்கப்படும் பொழுது அது கலைக்கப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதங்கள் முடிவதற்கு முன் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும். ஸோ 6 மந்த்துக்குள்ளே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு நியூ செட்டப்பை நம்ம வந்து கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் இதில் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ இதுவும் வந்து ஒரு தடவை குரூப் அண்ட் மீன்ஸில் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் ஏதோ ஒரு க்வெஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே தான் கொஞ்சம் டீப்பாக படிக்க படிக்க அங்கே போய் ஒரு 6 மார்க் 8 மார்க்கில் வந்து 8 மார்க் இப்போ இல்லை அப்போ அது 8 மார்க்காக கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து ஒரு 6 மார்க்கே கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக டிஸ்குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லுவோம், ஒரு நபர் பஞ்சாயத்து உறுப்பினராக தவறாக தேர்ந்தெடுக்கப்பட்டால், ஸோ எலெக்ஷனே தப்பாக இருந்தால் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுறாங்க, அல்லது அவ்வாறு தகுதி நீக்கம் செய்யப்பட்டால், ஸோ இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அப்போ வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு சட்டத்தின் கீழும் சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலின் நோக்கத்திற்காக தற்போதைக்கு நடைமுறையில் உள்ளது. ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த எலெக்ஷன்ஸ் பேஸ்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் பஞ்சாயத்து ராஜ் இந்த இதில் வந்து இது பண்ணுறதுக்கு 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதும் இந்த எலெக்ஷன்ஸில் வந்து இது பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் டிசைட் பண்ணுறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் தான். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், இது வந்து ஆர்டிக்கல் 243K. ஸோ இவங்க தான் வந்து ஒரு பஞ்சாயத்துக்கான எல்லாமே வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் எலக்டோரல் ரோல் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணுவாங்க. பஞ்சாயத்துக்களுக்கான தேர்தல்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களுக்கும் மாநில சட்டமன்றம் ஏற்பாடு செய்யும். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சொல்கிறதுபடி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் இவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு மெயினாக வந்து பார்த்தோன்னா
மெயினாக வந்து அங்கே உள்ள மக்களுடைய பொருளாதாரம் அண்டு சமூக நீதிக்கான வளர்ச்சிக்கான திட்டத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க, பிளான் வந்து ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் வந்து ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ இங்கே என்னென்ன தான் படிக்கிறீங்களோ அதே தான் வந்து முனிசிபாலிட்டிலையும் மேக்ஸிமம் அப்படியே 99% சலன் ஃபீச்சர்ஸ். ஸோ அங்கே போய் நீங்கள் பெருசாக படித்தாலும் ஒரு இடத்துல நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து பஞ்சாயத்தில் இருக்குதுன்னு. ஸோ அந்த 29 ஐட்டம்ஸில் இருக்கிற இது மாதிரி இவங்க வந்து ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த ஏரியாவுக்கு எது எது வேணும், என்னென்ன அவங்க அவங்களுடைய ரூல்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது, அதுக்கு பேஸ்டாக இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து வந்து வரிகள் வசூலிக்கிறது, அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணுறது, அதாவது டோல் ஃப்ரீ இந்த மாதிரி எல்லா டாக்ஸஸையும் வந்து அந்த பஞ்சாயத்து லெவலில் வந்து இவங்க தான் வந்து அத்தரைஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த கிராண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க, அதாவது மானியங்கள் இதெல்லாம் வந்து வாங்கிப்பாங்க. இதில் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் இதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்டிகல் 243A. ஸோ ஃபினான்சஸ் மேக்ஸிமம் பஞ்சாயத்துக்கு ரெகுலேட் பண்ணுறதே இவங்க தான். ஸோ ஆல்ரெடி இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே டாக்ஸஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இவங்கெல்லாம் இவங்க தான். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபண்டை வாங்கி பஞ்சாயத்துக்கு தர்றது எல்லா உரிமைகளையும் எடுக்கிறது இவங்க தான், ஆர்டிகல் 243A. அதே மாதிரி அக்கௌண்ட் ஆடிட்டிங் இதெல்லாமே வந்து சட்டமன்றம் தான் வந்து எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அகெயின் நம்ம ஆல்ரெடி பஞ்சாயத்துக்கு நான் சொன்னால் ஆல்ரெடி ரெடிமேடாக ஒரு இது எடுத்தால் அதையே வந்து எல்லாத்துக்கும் மென்ஷன் பண்ணிடலாம்னு. ஸோ அதையே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து முனிசிபாலிட்டி. முனிசிபாலிட்டி எப்படி எவால்வ் ஆகியிருக்கு, நம்ம 1 and 2 பஞ்சாயத்து பார்த்ததே இங்கே வந்து சேமாக பார்த்துடலாம். பிகாஸ் நம்ம பஞ்சாயத்தில் நீ என்ன விஷயம் ஆல்மோஸ்ட் ஃபீச்சர்ஸில் பார்த்தோமோ அதே தான் முனிசிபாலிட்டிஸ்லேயும் வரப்போகுது. ஸோ அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி அரசு என்ற சொல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் நகர்ப்புறத்தை நிர்வகிப்பதை குறிக்கிறது. ஸோ எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களால கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நடக்குதோ அதுதான் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். இதுவும் வந்து 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1992 படி தான் இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. பார்ட் 9A, அது பார்ட் 9, இது 9A. இது வந்து எப்போலேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா June 1, 1993 வந்திருக்கு. ஸோ இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்படி எவால்யூஷன் வந்திருக்குன்னா 1687 to 1688 இந்தியாவின் முதல் மாநகராட்சி மெட்ராஸில் அமைக்கப்பட்டது. முதல் மாநகராட்சி அப்போ தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1726 பார்த்தீங்கன்னா பம்பாய் மற்றும் கல்கத்தாவில், ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்னையில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பம்பாய் மற்றும் கல்கத்தாவில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த லார்ட் மேயோ ரெசல்யூஷன் இதுபடி வந்து பார்த்திங்கன்னா 1870 லார்ட் மேயோவின் நிதி பரவலாக்கம் குறித்த தீர்மானம் உள்ளாட்சி அமைப்புகளின் வளர்ச்சியை காட்சிப்படுத்தியது. ஸோ இவங்க வந்து ஒரு உள்ளாட்சி வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அதை வந்து வெளியிட்டு காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் லார்ட் ரிப்பனுடைய ரெசல்யூஷன் இது வந்து 1882. நமக்கு வந்து தெரியும் ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு இவர் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இவர் தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கான ஒரு வரையறையை வந்து வரையறுத்தார், அதை வந்து மேக்னா கார்ட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் 1907 ராயல் கமிஷன். ஸோ இவங்களும் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்கள், சென்ட்ரலாகவே இருக்காதிங்க, டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்கள், அதுக்கான ஒரு கமிட்டியை வந்து ரிப்போர்ட் வந்து இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1919 ஆக்ட் நமக்கு தெரியும், 1909, 1919, 1935 ஆக்ட் தான் ரொம்ப முக்கியம்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய அமைச்சர்களின் பொறுப்பின் கீழ் மாற்றப்பட்ட பகுதிகளாக மாறியது. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பிகம் ஏ ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் அண்டர் த சார்ஜ் ஆஃப் ஏ ரெஸ்பான்சிபிள் இந்தியன் மினிஸ்டர். ஸோ மினிஸ்டர்ஸ் கீழே இது வந்து 1919 ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் 1919 ஆக்டில் தான் டயார்ஜி சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் 1924 பார்த்திங்கன்னா இந்த கண்டான்மெண்ட் ஆக்ட் இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு எப்படி தான் இது வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் தான் கொடுத்து இதுக்கான சில அதிகாரங்கள் தான் கொடுத்து இது வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து 74th அமெண்ட்மெண்ட் இதை பற்றி நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கலாம். பார்ட் 9A 243Pலேருந்து 243ZZ வரைக்கும் இது கவர் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 18, அங்கே வந்து 29 சொன்ன பஞ்சாயத்து, இதில் வந்து 18 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ், அது வந்து 11th, இது வந்து 12th ஷெடியூல். ஸோ மேக்ஸிமம் இதில் பார்க்க போகிறதெல்லாம் அங்கே பார்த்தது தான். ஸோ இதனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தா
அங்கே வந்து நம்ம வந்து பஞ்சாயத் வில்லேஜ் லெவல், பஞ்சாயத் சமிதி பிளாக் லெவல், அதுக்கப்புறம் ஜில்லா பரிஷத் டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கே வந்து நகர் பஞ்சாயத், இது வந்து சாதாரணமாக ஒரு ரூரல்லேருந்து அர்பன் லெவலுக்கு மாறுனுச்சுன்னா அதை வந்து நகர் பஞ்சாயத், அதாவது மூணு டைப்பாக இந்த முனிசிபாலிட்டிஸை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ நகர் பஞ்சாயத்து ஒன்று, அதுக்கப்புறம் முனிசிபல் கவுன்சில், இது வந்து ஒரு ஸ்மாலராக அர்பன் ஏரியா இருந்தால் அதை வந்து சிறிய நகர்ப்புற பகுதிக்கான நகராட்சி கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முனிசிபல் கார்பரேஷன், அதாவது மாநகராட்சி, நகராட்சி மாநகராட்சி, மாநகராட்சினா லார்ஜ் அர்பன் ஏரியா, கிட்டத்தட்ட நிறைய பாப்புலேஷன் இருக்கிற ஏரியா, அதை வந்து முனிசிபல் கார்பரேஷன் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ கூட நமக்கு வந்து இந்த கார்பரேஷனுக்கான எலெக்ஷன்ஸ் வந்து நடந்தது நமக்கு தெரியும் ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ இந்த முனிசிபாலிட்டிஸ் இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய காம்போசிஷன் வந்து ஆர்டிகல் 243R, இதில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸில் தான் வந்து செலக்ட் ஆகுறாங்க. ஸோ இதில் வந்து வார்டுன்னு ஒன்று பிரிக்கிறாங்க. இந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு நகராட்சி பகுதியும் வார்டுகள் என அறியப்படும் பிராந்திய தொகுதிகளாக பிரிக்கப்படும். ஸோ இந்த முனிசிபாலிட்டி ஏரியா வந்து வார்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்த வார்டை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 243S. இந்த வார்டை பொறுத்த வரைக்கும் 300,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட அனைத்து நகராட்சிகளிலும் வார்டு கமிட்டிகளை அமைக்க இது உதவுகிறது. ஸோ இந்த வார்டு குழுன்றது பார்த்திங்கன்னா 3 lakh பாப்புலேஷன் உள்ள ஏரியாவில் வந்து 3 lakh ஆர் எபோவ் 3 lakh உள்ள பாப்புலேஷனில் வார்டு கமிட்டியாக, ஏன்னா இந்த முனிசிபாலிட்டிஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே இந்த வார்டாக தான் பிரிஞ்சு எல்லாமே வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் ரிசர்வேஷன், நம்ம அங்கே வந்து பார்த்துருப்போம் சீட் ரிசர்வேஷன் விமனுக்கு வந்து 1/3 SC ST இதெல்லாம் தராங்கன்னு. அதே மாதிரி இங்கே முனிசிபாலிட்டிலையும் இந்த சீட் ரிசர்வேஷன் வந்து 1/3 ஆஃப் ரிசர்வேஷன் வந்து உண்டு, மீதி ரிசர்வேஷன் எல்லாம் சட்டமன்றம் முடிவு பண்ணுறபடி தான் இருக்குன்னு. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 243U, அதே தான் 5 years. நான் சொன்னால் அங்கே என்ன படிச்சிங்களோ அதே தான். சப்போஸ் நடுவில் டிசால்வ் ஆனால் 6 months எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி அகெயின் ஃப்ரெஷ்ஷாக வந்து இது பண்ணும். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அதே தான், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பிளானை வந்து ரெடி பண்ணுறது, அப்புறம் அந்த 18 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் நம்ம பார்த்தலாம் செயல்பாட்டு வழிமுறைகள்னு. ஸோ அதில் உள்ள இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதுக்கான ஃபினான்சஸ், ஃபினான்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டேக்ஸ் டியூட்டி ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது, இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வாங்கி தர்றது, ஃபினான்ஸ் கமிஷன் தான் வாங்கி தருவாங்க 243Y. ஸோ இதெல்லாம். அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 243A. ஸோ எலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆடிட், இதெல்லாமே வந்து சட்டமன்றம் தான் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி பஞ்சாயத்து ராஜில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண எதுவுமே இல்லை, அதே தான். ஏன்னா நான் இங்கே வந்து புதுசாக மறுபடியும் சொல்கிற மாதிரி இதை சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இதில் வந்து முக்கியமானது ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, இன்னொன்று மெட்ரோபொலிட்டன் பிளானிங் கமிட்டின்னு, மாவட்ட திட்டமிடல் குழு, பெருநகர திட்டமிடல் குழுன்னு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இது வந்து 243ZD வரும். ஸோ இந்த பிளானிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒவ்வொரு பஞ்சாயத்து லெவல்லையும் ஒவ்வொரு பிளானிங்கை வந்து ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ அதை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எடுத்துகிட்டு வந்து அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட மெயினான வேலை. மெட்ரோபொலிட்டன் பிளானிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், இவங்க வந்து மெட்ரோ ஏரியாஸ் அதுக்கான பிளானை ரெடி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு கமிட்டியோட வேலை. ஸோ இதுதான் ஓவரால் முனிசிபாலிட்டி பற்றி மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. முனிசிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அர்பன் கவர்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க, லோக்கல் கவர்மெண்ட்டை எஃபெக்டிவாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. நகர்ப்புற அரசாங்கங்களுக்கு புத்துயிர் அளிப்பதையும் வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட நகராட்சிகள் அவை உள்ளூர் அரசாங்கத்தின் அழகு அல்லது பிரிவாக திறம்பட செயல்படுகின்றன. இதை தவிர்த்து இது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு கோட் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கன்க்ளூஷனில் சொல்லலாம். இதை தான் சொல்லணும், இல்லை இதையும் சொல்லலாம், அவ்வளோதான். ஓகே, நல்லா படிங்க. தேங்க்யூ.